ஹாய், என்னுடைய பேர் ஸ்ரீதர். நான் இங்கே சென்னை பள்ளிக்கரணையில் இருக்கேன். லாஸ்ட்டு 4 இயர்ஸாக எனக்கு ஹேர் ஃபால் இஷ்யூ இருக்குது. ஸோ பிஆர்பியில் நிறையா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த ஹேர் ஃபால் ஜேர்னின்றது வந்து எனக்கு ஒரு 4 இயர்ஸ் ஜேர்னின்னு சொல்லலாம். நிறையா பேர்டன் அனுபவிச்சிருக்கேன். லைஃப் ஸ்டைல் மூலயமா தான் இந்த ஹேர் ஃபாலை வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ நார்மலாக ஒரு மெடிசினாலேயோ இல்லை வேறு பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டாலேயோ ரெடி பண்ண முடியாது அப்படின்றத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது எதை வச்சு சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சுத்தமாக ஹேர் ஃபாலே இல்லை. ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆனது எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், எப்போவுமே இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. நான் பண்ண தப்பு என்னென்னா, இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னுட்டு பிஆர்பி, மினாக்சிலின் அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் தரக்கூடிய நிறைய ராங் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி போகலை அப்படின்னா என்ன மாதிரி நிறைய நீங்கள் சஃபரை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு பக்கம் அமௌண்ட் செலவாகும், ஒரு பக்கம் டிப்ரெஷன் ஆகும், ஒரு பக்கம் டைம் வேஸ்ட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பல் நான் விமல். ஆக்சுவலாக நம்ம டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா ஹேர் ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நிறைய ஹோம் ரெமடிஸும் கொடுத்துட்ருக்கோம், ஓகேவா? ஹேர் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக அந்த வகையில் பார்த்திங்கன்னா, நம்ம டாக்டர் ஹெர்பல் கிளினிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிற ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அவர் பேர் வந்து ஸ்ரீதர். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஹேரில் நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்காரு அவர். ஓகேங்களா, பிஆர்பியிலேருந்து மினாக்சில் வரைக்கும் நிறையா ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. இந்த 4 வருஷத்தில் அவர் பண்ண மிஸ்டேக்ஸு அதெல்லாமே மொத்தமாக வந்து நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்தார். ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு நம்மக்கிட்ட வந்தார். நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா, என்ன மாதிரி அவருக்கு சொல்யூஷன்ஸ் கிடச்சிருக்கு, ஓகேங்களா, இப்போ அவர் என்ன கண்டிஷனில் இருக்கார் அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ நாங்கள் நம்ம வியூவர்ஸ்க்கு கொடுத்துருக்கேன், பட் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுங்க. ஹாய், என்னுடைய பேர் ஸ்ரீதர். நான் இங்கே சென்னை பள்ளிக்கரணையில் இருக்கேன். ஸோ மை நேட்டிவ் இஸ் கடலூர். நான் இங்கே பேங்கிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜராக இருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டு 4 இயர்ஸாக எனக்கு ஹேர் ஃபால் இஷ்யூ இருக்குது. ஸோ பிஆர்பியில் நிறையா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஒர்க்கில் இருக்கிறதால எனக்கு ஹேர் ஃபால் இஷ்யூ நிறையாவே இருந்துச்சு. பிஃபோர் 6 மந்த் சாரோட யூடியூப் வீடியோஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்த்துருந்தேன். தென் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன். இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு. ஓகே சார். ஆக்சுவலி நீங்கள் ஹேர் ஃபால் ரிலேட்டடாக நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கேன், 4 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து எனக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த 4 வருஷமாக நீங்கள் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க? ஏன்னா 6 மந்த்ஸ் பிஃபோர் தான் நம்மகிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த 4 இயர்ஸாக நீங்கள் என்னெல்லாம் ஹேருக்காக ட்ரை பண்ணியிருக்கீங்க, இந்த 4 இயர்ஸ் ஹேர் லாஸ் ஜேர்னியை பற்றி நம்மளோட ஆடியன்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஃபால் ஜேர்னின்றது வந்து எனக்கு ஒரு 4 இயர்ஸ் ஜேர்னின்னு சொல்லலாம். நிறையா பேர்டன் அனுபவிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, வீட்லேயே வந்து ஹோம் ரெமெடிஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு அந்தளவுக்கு அதில் எந்த ரிசல்ட்டுமே கொடுக்கலன்றது தான் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சீக்கிரமாக எனக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்ட்டு நானே நினச்சிக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய சர்ச் பண்ணேன். ஸோ பிஆர்பி ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிஆர்பி ட்ரீட்மெண்ட் போயிருந்தேன். ஸோ அங்கே போனால் ஃபஸ்ட்டு 6 மந்த் நீங்கள் பிஆர்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் 6 சிட்டிங்ஸ் எடுத்திருந்தேன், பிஆர்பி சிட்டிங்ஸ் எடுத்திருந்தேன். இட் ஒன்ட் கிவ் எனி ரிசல்ட். அதுக்கப்புறம் நான் போய் கேட்கும்போது, இல்லை சார், அது வந்து ஹேர் க்ரோத் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும், ஸோ நீங்கள் இன்னொரு 6 சிட்டிங் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் இன்னொரு 6 சிட்டிங் எடுத்தேன். அதுக்கப்புறம் மினாக்சிலின் எடுக்க சொன்னாங்க. ஸோ 6 சிட்டிங்ஸ் ப்ளஸ் மினாக்சிலின் எனக்கு எக்ஸ்பென்ஸ் தான் நிறைய ஆச்சு தவிர எந்த ஒரு க்ரோத்துமே தெரியல. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போயிட்டு கொஞ்சம் கேட்க ஆரம்பித்தேன், என்னங்க எனக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல. ஸோ எனக்கு நியர்லி 12 மந்த்ஸ் எனக்கு இதனால் வேஸ்ட்டாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க ரொம்ப ஈஸியாக, இல்லைங்க இது ரிசல்ட் பொறுமையாக தான் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மினாக்சிலின் யூஸ் பண்ணுறதுல எனக்கு சில சைடு எஃபெக்ட்ஸும் வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் லோக்கல்லே ஒரு ஹேர் அண்ட் ஸ்கின் டாக்டரை போய் பார்த்தேன். அவங்க ஷாம்பூஸ் அண்ட் சீரம்ஸ்லாம் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். அது ஒரு 6 மந்த் அப்படியே கண்டினியூஸாக போச்சு. பட் அதுவும் எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் தரலை. ஸோ இனிமேல் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க வேணாம், முடி கொட்டினா கொட்டட்டும் அப்படின்னு நானே ஒரு டிசைட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நார்மலாக யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சாரோட இன்டர்வியூ வீடியோ ஒன்று சஜஷனில் வந்துச்சு. அதில் சாரோட இன்டர்வியூ பார்த்துட்டு சாருக்கு கால் பண்ணியிருந்தேன். என்கிட்ட கொஞ்சம் வீடியோ எனக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தியாக தெரிஞ்சதால சரி கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதால கால் பண்ணி பார்த்துருந்தேன். சார்கிட்ட கால் பண்ணி பேசும்போது ஹேர் ஃபால் பற்றி ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம்
என்னோடய ஸ்கேல்பை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த வே ஆஃப் அப்ரோச்சை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்கேல்பை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு 1 hour கழித்து கால் பண்ணார். மொபைல்லையே எனக்கு வந்து என்னென்ன மெடிசின்ஸ் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணார். பட் நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, சார் நான் ஹேர் ஃபாலுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், லாஸ்ட் 2 இயர்ஸு ரொம்ப சஃபர் ஆகிட்டேன், இதனால் நான் எதாக இருந்தாலும் நேரில் வந்து பார்க்குறேன் சார் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்ட சொன்னேன். சரி ஓகே, எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டால், நான் சென்னையில் தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வந்து நார்மலாக வந்து பார்த்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்த பிறகு சார் சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, லைஃப் ஸ்டைல் மூலயமா தான் இந்த ஹேர் ஃபாலை வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ நார்மலாக ஒரு மெடிசினாலேயோ இல்லை வேறு பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டாலேயோ ரெடி பண்ண முடியாது அப்படின்றத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ வந்து 6 months ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக என்னுடைய ட்ரீட்மெண்ட் ஸ்பேம் வந்து பார்த்திங்கன்னா 9 months. இந்த 6 monthsலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது எதை வச்சு சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சுத்தமாக ஹேர் ஃபாலே இல்லை. ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆனது எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஸோ இப்போ அடுத்த நெக்ஸ்ட் 3 monthsக்கு ஹேர் க்ரோத்துக்கு சார் வந்து ஒரு ஆயில் சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நம்ம கிளினிக்கு வர பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 months, 4 months, மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா 6 months தான் இருக்கும். ஹெவியாக அஃபெக்ட் ஆகிருக்கும் ஸ்கேல்ப். அவங்களுக்கே 6 months தான் நாங்கள் சொல்வோம், நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இந்த நிறைய வீடியோஸ் கூட ரீசெண்ட் டைம்ஸ் இன்டர்வியூ வீடியோஸில் கூட போட்டிருப்பாங்க, 5 months, 6 months எனக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது அப்படின்னு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு மட்டும் இவ்வளோ லாங் டேர்ம் 9 months டியூரேஷன் எடுத்துச்சு அப்படின்றது நீங்களே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சார் டியூரேஷன் எனக்கு ஏன் அதிகம்னா, நான் இதுக்கு முன்னாடி எடுத்த ட்ரீட்மெண்ட் தான் அதுக்கு மெயின் ரீசன். பிஆர்பி, மினாக்சிலின் அந்த மாதிரி ராங் ட்ரீட்மெண்ட் எடுத்ததால் எனக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் தான் வந்துச்சு. ஸோ இந்த சைடு எஃபெக்ட்ஸை ரெடி பண்ணி ஹேர் ஃபாலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு 6 months டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ கம்மிங் 3 months நான் இப்போ ஹேர் க்ரோத்துக்கு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பிஃபோர் 6 months எனக்கு ஹேர் ஃபாலுக்கும் இந்த சைடு எஃபெக்ட்டுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கான டைமே நிறைய எடுத்துக்கிச்சு. ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஸோ இங்கே வர பேஷண்ட்டை பார்க்கும்போது அவங்க 3 monthsலேயே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போகிறத நிறையா பார்த்துருக்கேன். பட் எனக்கு ஏன் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வர பேஷண்ட்ஸை பார்க்கும்போது அவங்க 3 to 4 monthsலேயே வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு க்யூர் ஆகிட்டு போயிடுறாங்க. எனக்கு ஏன் அப்படி நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக நான் எடுத்த பிஆர்பி மினாக்சிலின் ட்ரீட்மெண்ட்டால் எனக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அது ரெக்கவர் ஆகிறதுக்கே எனக்கு 3 months ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். மேபி நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்திருந்தேன்னா எனக்கு 3 to 4 monthsல எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சொல்யூஷனோடு நான் போயிருப்பேன். ஸோ அந்த சைடு எஃபெக்டோடு வந்ததால் தான் எனக்கு கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாகிச்சு. ஓகே சார், இந்த 6 months ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்றது நீங்களே சொல்கிறீங்க. இன்னொரு 3 months வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தும் நல்லா வந்துடும், டென்சிட்டியும் நல்லா வந்துடும். இந்த 6 months வந்து நீங்கள் யூஸ் பண்ண அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம நேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், ஹேர் ஃபாலுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹேர் ஃபாலுக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடையாது, இதுக்கப்புறம் ஹேர் ஃபாலுக்காக எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தூக்கி போட்டேன். பட் யதார்த்தமாக இங்கே வந்து பார்த்த பிறகு தான் ஹேர் ஃபாலுக்கு சொல்யூஷன் இருக்குது. ஸோ கரெக்டான பர்சனை வந்து பார்த்தா ஹேர் ஃபாலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், ஹேர் ஃபாலை கண்டிப்பாக கம்மி பண்ணலாம், ஹேர் க்ரோத்தும் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இங்கே வந்த பிறகு நான் வந்து மொபைலில் இப்போலாம் எதுவுமே ஸ்க்ரால் பண்ணுறதில்ல. ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட் என்ன, வேறு என்ன பண்ணலாம், எங்கே போகலாம் அப்படின்றத ஸ்க்ரால் பண்ணுறதே கிடையாது. ஸோ ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக என்னுடைய ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆக்சுவலாக உங்களோட ஹேர் கேர் ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இவ்வளோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 6 months, 1 year அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப லாங் டேர்ம் இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பர்சனலாக நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், எப்போவுமே இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. நான் பண்ண தப்பு என்னென்னா, இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னுட்டு பிஆர்பி மினாக்சிலின் அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் தரக்கூடிய நிறைய ராங் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ராங் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதால ஸ்கேல்ப் டேமேஜ் ஆகிடும். அதை ரெக்கவர் பண்ணுற ப்ராசஸ்ஸு 3 to 4 months எடுத்துடும். என்னுடைய பர்சனல் சஜஷன் என்னென்னா, உடனே ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்ட்டு பிஆர்பி மினாக்சிலின் அந்த மாதிரி எதுவும் சஜஸ்ட் பண்ணாமல் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும். இதே மாதிரி சார்கிட்ட தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எங்கே போனாலுமே நல்ல விசாரிச்சுக்கிட்டு, ஸோ இவங்க கரெக்டாக சொல்யூஷன் கொடுப்பாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போங்க. அந்த மாதிரி போகலை அப்படின்னா என்ன மாதிரி நிறைய நீங்கள் சஃபரை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு பக்கம் அமௌண்ட் செலவாகும், ஒரு பக்கம் டிப்ரெஷன் ஆகும், ஒரு பக்கம் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ என்னுடைய பர்சனல் சஜஷன் என்னென்னா, எடுக்கிற ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட்டையே பெஸ்ட்டாக எடுத்திங்கன்னா
எந்த பிரச்சனையுமே இருக்காது, என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்படாமல் இருக்கலாம். ஓகே சார், உங்களோட வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம நேருக்கு வந்து ரொம்ப ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக அவர் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரோட இன்டர்வியூ நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக நான் எப்போவுமே எல்லாருக்குமே சொல்ல வருது என்னென்னா, ஓகேங்களா, எடுத்த உடனே ஒரு நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் போகாமல், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது, ஷார்ட் டேர்ம் தான் இருக்குது அப்படின்னா ஒரு ஹோம் ரெமெடியிலே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஒரு 50-60% பீப்புக்கு அதுலேயே சரியாயிடும். யாருக்கு வந்து அதில் சரியாகவோ லாங் டேர்மாக ஹேர் ஃபால் இருக்கோ அவங்க தான் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பேசிஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு 2-3 months ட்ரை பண்ணுங்கள், ஹோம் ரெமெடியே ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணிட்டு விட்டுறாதீங்க, இல்லை ஒரு லாங் டேர்மாக ட்ரை பண்ணுங்கள். அப்படியே எனக்கு சரியாகல அப்படின்றவங்க வந்து தான் நான் எப்போவுமே வந்து ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்புங்கள், ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லுவேன். எப்போவுமே வெரி எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட்டோ, ஓகேங்களா, அது மாதிரி கெமிக்கல் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாதீங்க. ஒரு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு மேபி ஒரு நாள் ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும், மேபி ஒரே மாதத்தில் கூட ஒரு ரிசல்ட்ஸ் பார்க்கலாம், ரொம்ப ரேராக பார்க்கலாம். பட் அது வந்து உங்களுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்காது. எவ்வளோ ஸ்பீடாக உங்களுக்கு க்ரோத்தை கொடுக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ திருப்பியும் அகைன் வந்து ஹேரில் லாஸும் இருக்கும், ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷன் ஆகிறது சான்சஸும் இருக்குது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டில். நேச்சுரல் பேசஸில் போங்க, ஓகேங்களா. லாங் டேர்மாக தான் ஆக்சுவலாக ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து சரி பண்ண முடியும். இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு, இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு, டிப்ஸ்க்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் நம்மளோட டாக்டர் ஹெர்பலோட யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலராக ஹேர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.